நோய் என்பது பெருசா ஒண்ணு இல்லைங்க. நமது உடம்பில் குப்பைகள் தேங்கும் பொழுது வியாதி. எந்த உறுப்பில் குப்பை தேங்குதோ அந்த உறுப்புக்கு வியாதி. என்ன பண்ணா சரியா போகும்? இங்க பாருங்க ட்ரீட்மென்ட். நோய் என்பது கழிவுகள் தேக்கம், சிகிச்சை என்பது கழிவுகள் நீக்கம். என்ன பண்ணலாம்? ரெண்டு ஐடியா சொல்றேங்க. உடம்பில் உள்ள 50 வருஷமா 30 வருஷமா தேங்கி இருந்த கழிவுகளை எப்படி வெளியேற்றுறதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். இது ஒன்று. ரெண்டாவது, இனிமேல் கழிவே உள்ள போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? அவ்வளவுதாங்க. முதல்ல கழிவுகள், நம்ம உடம்புல கழிவுகள் இருக்கா, அதை எப்படி வெளியெடுக்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல் டெக்னிக், உடம்பில் உள்ள கழிவுகளை எப்படி வெளியேற்றுறதுன்னு கேட்டா, முதல் டெக்னிக், 3 மாசத்துக்கு ஒருக்கா பேதிக் சாப்பிடணும். உடனே பல பேர் கேக்குறீங்க, பேதிக் சாப்பிடணுமா? அது கிலோ எவ்வளவு, எங்க கிடைக்கும்? ஹலோ, பேதிக்ங்கிறது சாப்பிடறது இல்ல, போறது. வாலண்டரி டிசென்ட்ரி, அதாவது நாமளே விருப்பப்பட்டு லூஸ் மோஷன் போக வைக்கிறது. அதுக்கு என்ன பண்ணும்னா, நான் சொல்ற பொருள் வாங்கி சாப்பிடுங்க. கடுக்காய் பொடி, நிலை அவரை பொடி, திரிபுலா சூரணம், விளக்கெண்ணெய், கடுக்கா பொடி, நிலை அவரை பொடி, திரிபுலா சூரணம், விளக்கெண்ணெய். இங்க பாருங்க, இதை நாளை எழுதி வச்சு நாளை வாங்கி சாப்பிடாதீங்க, சும்மா பிச்சுக்கும். நாளில் ஒண்ணுதான், ஆரோ கோளாறுலாம் என்னமோ எழுதி வச்சு அப்படியே போய் வாங்கிடாதீங்க. இந்த நாளில் ஏதாவது ஒண்ணு வாங்கி, கடுக்கா பொடி, நிலை அவரை பொடி, திரிபுலா சூரணம், விளக்கெண்ணெய், நாளில் ஏதோ ஒண்ணு. பேதிக்கு வந்து நைட்டு சாப்பிடக்கூடாது, காலையில தான் சாப்பிடணும். நைட்டு சாப்பிட்டா தூக்கம் ஒழுங்காக வராது. காலையில் எந்திரிச்சோடனே ஒரு நாள் லீவ் போட்டுட்டு காலையில் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சாப்பிட்டு சுடுதண்ணி எடுத்து குடிச்சிடணும். பேசாமல் உட்காந்துருந்தா சுடுதண்ணி உள்ளே போய் வேலையை காட்டும், வரும், போயிட்டு வரணும். சுடுதண்ணி ஒரு சொம்பு சாப்பிடணும், வரும், போயிட்டு வரணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி குடிக்கணும், போகணும், குடிக்கணும், போகணும். எப்போ ஒரு சொம்பு தண்ணி குடிச்சு வெள்ளையாக யூரின் போகுதோ அப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக தீந்து போச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு தயிர் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு ஆஃப்டே ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா, வாயிலிருந்து குடல், வயிறு, சிறுகுடல், பெருங்குடல் எல்லாம் க்ளீன் ஆயிருங்க. இந்த மாதிரி 3 மாசத்துக்கு ஒருக்கா எல்லாரும் கண்டிப்பாக பேதி சாப்பிட்டு தான் ஆகணும். இதை தாத்தா பாட்டி பண்ணிட்டு இருந்தாங்க, அது வரைக்கும் நல்லா இருந்தாங்க, நிறுத்துறாங்க, எல்லாத்துக்கும் வியாதி வந்துருச்சு. 3 மாசத்துக்கு ஒருக்காங்க, எது நடக்குதோ இல்லையோ, ஒரு நாள் லீவ் போட்டு 3 மாசத்துக்கு ஒருக்கா பேதிக்கு சாப்பிட்டு குப்பையெல்லாம் வெளியே தள்ளிட்டோம்னா இனி நாம் ஆரோக்கியமாக வாழலாம். உடனே பல பேர் கேட்குறீங்க, தம்பி இந்த கடுக்காப்படி திருப்புலா சுவர்ணம் எல்லாம் சொன்னீங்க, அது எவ்வளவு சாப்பிடணும்? எனக்கு தெரியாது. சில பேத்துக்கு 1/2 ஸ்பூன் சாப்பிட்டாவே பிச்சுக்கும், சில பேத்துக்கு 7 ஸ்பூன் சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது, கெப்பாசிட்டி. நீ ட்ரையல் அண்டரில் நீங்கள் தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். உடல்வாகு, சூடு, வெயிட்டு, ஹைட்டு, இருக்கிற குப்பையை பொறுத்து மாறும், தெரியாது. நீங்களே செக் பண்ணி பாருங்கள், ஒன்று சாப்பிட்டு பாருங்கள், ஒன்றும் ஆகலையா, இன்னும் 4 சாப்பிடுங்க, அவ்வளோதான், 10 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ முதல் பாயிண்ட், எல்லாரும் நல்லா கவனிங்க, நான் ஒன்றும் பெருசாக சொல்ல போகிறது இல்லைங்க, எல்லாமே சிம்பிள் டெக்னிக் தான். உங்களுக்கு தலைகளால் நிற்க சொல்ல போகிறது இல்லை, காசு செலவெல்லாம் பணம் எல்லாம் ஒன்றும் இல்லை, மறுபடியும் மறுபடியும் வந்து பார்த்துட்டுலாம் போக வேண்டாம், சொல்கிறத ஒழுங்காக முடிச்சுட்டு உட்காந்து கேட்டு வீட்டில் போய் பண்ணால் போதும். முதல் டெக்னிக், 3 மாசத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக பேதி சாப்பிடணும். ரெண்டாவது, கண்ணை பச்சை தண்ணியில ஒரு நாளைக்கு 5 முறை கழுவணும். பச்சை தண்ணியில கண்ணை கழுவினா உடம்பில் உள்ள குப்பைகள் எல்லாம் வெளியே போகுங்க. ஆக்சுவலாக கண்ணை கழுவ வேண்டிய அவசியமே இல்லை, அது ஆல்ரெடி கழுவிட்டே தான் இருக்கும். ஒரு தூசு விட்டு பாருங்க, தண்ணி ஒழுகுதா? கழுவுறதுக்கு இல்லை. பச்சை தண்ணி கண்ணில் பட்டா கண்ணு தண்ணியில் உள்ள பிராணனை உறிஞ்சு லிவரை கொடுத்து லிவர் உடம்பில் உள்ள சுத்தப்படுத்துற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு 5 முறை பச்சை தண்ணியில கண்ணை கழுவணும். அடுத்தது, நல்லெண்ணெய் 1/4 டம்ளர் நல்லெண்ணெய வாயில ஊத்தி ஒரு 5 நிமிஷம் கொப்பளிச்சு துப்பிட்டோம்னா உடம்பில் உள்ள பாக்டீரியா, வைரஸ், உடம்பில் உள்ள நோய் கிருமிகள் எல்லாம் அது வழியாக வெளியே வந்து ஆரோக்கியமாக வாழலாம். சிம்பிள் டெக்னிக்குங்க, 1/4 டம்ளர் நல்லெண்ணெய வாயில் ஊற்றுங்க, 1/5 நிமிஷம் கொப்பளிங்க, உடம்பில் இருக்கிற எல்லா பாக்டீரியா வைரஸும் வாய்க்குள்ளே வந்துருங்க. அதை துப்பி இங்கே பாருங்க, முழுங்கிடக்கூடாது, துப்பணும். அதுவும் துப்புறது எங்கேயும் வந்து துப்பணும், வாஷ் பேஷனில் போய் லெட்டினில் கொண்டு பாத்ரூமில் போய் துப்பணும்.
இந்த செடி எல்லாம் இருக்கு இல்லையா இங்க பாருங்க யாராவது நல்ல எண்ணெய் வாயில ஊத்தி கொப்பளிச்சு இந்த செடி எல்லாம் இருக்கு இல்லையா செடியில துப்புங்க அடுத்த நாள் செடிக்கு கருகி போயிடும் அப்புறம் முளைக்கவே முளைக்காது எல்லாம் விஷம் பாக்குறதுக்கு தான் லட்டு மாதிரி இருப்போம் பாக்குறதுக்கு அழகழகா இருப்போம் உள்ள எல்லாம் விஷம் இருக்கு துப்பி பாருங்க செடி எப்படி போகுது அவ்வளவு தூசு இருக்கு உள்ள உடம்புல அவ்வளவு குப்பி இருக்குது அடுத்தது வாட்டர் ஃபாஸ்டிங் விரதம் இருக்கணும் இங்க பாருங்க விரதத்துக்கும் பட்னிக்கும் என்ன வித்தியாசம்னா நைட் ஒரு மணிக்கு வீட்டுக்கு போறீங்க சாப்பிடலாங்கிற ஆசையோட தட்டை திறந்து பாக்குறீங்க சோறே இல்ல உங்க பொண்டாட்டிக்கு போன் பண்றீங்க ஏய் என்னடி சாப்பாடு இங்க சாரிங்க மறந்துட்டங்க ஹோட்டல் இல்ல எப்படி இருக்கும் பசியா இருக்குமா அதுக்கு பேர் பட்டினி இன்னைக்கு நைட்டு நான் சாப்பிடவே மாட்டேன்னு முதல்லயே முடிவு பண்ணிட்டா அதுக்கு பேர் விரதம் விரதத்துக்கு பட்னிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் எண்ணம் இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டா உடம்பு ஜீர்ண சுரப்பியை சுரக்காம கிளீனிங் வேலையா ஆரம்பிக்கும் மதிய சாப்பிடுவேன்னு முடிவு பண்ணி இருந்தா ஜீர்ண சுரப்பி சுரக்கும் அதுக்கு பேரு விரதம் கிடையாது புரிஞ்சுக்கங்க விரதம்னு ஒண்ணு இல்லைங்க இந்த முஸ்லீம் எல்லாம் இருப்பாங்க பாருங்க 30 நாள் ஒண்ணுமே சாப்பிடாம அது நல்ல கடுமையான விரதங்க சில பேர் இருக்காங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக்குவாங்க அழோ அது விரதம் இல்ல ஃபுல் மீல்ஸ் பால் மலம் உட்காந்து நல்லா தின்னு விட்டு அப்புறம் நம்ம விரதம் விரதம்னா ஒன்றும் சாப்பிடாம இருக்கணும் அட்லீஸ்ட் என்ன அப்படி முழுசாக இருக்க வேண்டாம் இப்படி இருக்க வேண்டாம் ஒரு ஐடியா கொடுக்குறேங்க வாட்டர் ஃபாஸ்டிங் 24 மணி நேரமும் தண்ணி மட்டும் குடிக்கிற விரதங்க சூப்பராக இருக்கும் எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம் ஒரு ஒரு நாள் என்ன பண்ணுங்க நைட்டு சாப்பிடும்போது முடிவு பண்ணிக்கங்க இப்போ நான் சாப்பிட்டுட்டேன் நைட் 8 மணி ஆச்சு நாளைக்கு 8 மணிக்கு நான் சாப்பிடுவேன் அது வரையும் சாப்பிட மாட்டேன்னு முடிவு பண்ணி தண்ணி குடிச்சு படுத்துடணும் சரிங்களா நல்லா தூங்கிடணும் காலைல எந்திரிச்சு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா 1/2 லிட்டர் தண்ணி மட்டும் தான் குடிக்கணும் சரிங்களா வேற எதுவும் குடிக்க கூடாது முதல்ல முடிவு பண்ணிரணும் நைட் 8 மணிக்கு தான் சாப்பிடுவேன்னு சில பேர் கேக்குறாங்க சார் இந்த விரதம் இருக்க சொன்னீங்களே ஒருவேளை பசி எடுத்தா சாப்பிடலாமா ஹலோ நைட் 8 மணிக்கு தான் சாப்பிடுவேன் சொன்னா பசிக்கான் நம்மளா ஒருவேளை அப்படின்னு பசிச்சிடும் விரதங்கிறது நாம முடிவு பண்ணணும் அந்த எண்ணம் 8 மணிக்கு தான் சாப்பிடுவேன் அப்படி சொல்லி பாருங்க உடம்பு என்ன பண்ணு அப்படியா நீ 8 மணிக்கு தான் சாப்பிடுவான்னு கிளீனிங் வேலை ஆரம்பிச்சிடும் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க 1/2 லிட்டர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருந்தா உடம்பு எப்படி தெரியுமா சுத்தம் பண்ணும் இங்க பாருங்க நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் இவ்வளவு கிளீன் நடக்காதுங்க என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஃபுட் சப்ளிமெண்ட் எங்க போனாலும் நடக்காத விஷயம் உடம்பே செய்யும் சும்மா இருந்தா போதும் இங்க பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இன்னைக்கு 6 மணி நேரம் பேசிட்டு உங்களை எல்லாம் வீட்டுக்கு போய் அது பண்ணுங்க இது பண்ணுங்க சொல்ல மாட்டேன் ஒண்ணுமே பண்ணாம இருங்கன்னு சொல்றது தான் 6 மணி நேரம் சும்மா இருந்தா உடம்பு அதுவே பார்த்து அப்போ ஒரு 24 மணி நேரம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு பேசாம இங்க பாருங்க லீவு போட்டு படுத்துட்டா சுத்தங்க ஒரு வேலை இல்லைங்க எனக்கு லீவ் எல்லாம் போட முடியாதுங்க வேலை இருக்கு சரி வேலை செஞ்சு போங்க பரவாயில்ல பட் வேலை செஞ்சு ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா ஒண்ணும் ஆகாதுங்க சில பேருக்கு பயம் ஒன்னும் ஆகாது நல்லா தாரும் சில பேர் ஒரு நேரம் சாப்பிட்றக்கே பயம் ஐயோ ஒரு நேரம் சாப்பிடலையே அப்படின்னு அதான் வியாதி ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருந்தா ஒண்ணும் ஆகாது நல்லா தான் இருக்குமா அப்ப உடம்பு கிளீன் பண்ணுமா எங்க 3 மாசம் ஒருக்கா 24 மணி நேரம் தண்ணி மட்டும் குடிச்சு விரதம் இருந்து பாருங்க உடம்புல இருக்கிற எல்லா குப்பைகளும் வெளியேற ஆரம்பிச்சிடும் சிம்பிள் டெக்னிக் இப்படி உடம்ப சுத்தம் பண்றதுக்கு நிறைய ஐடியா இருக்கு வாழை இலை குளியல் மண் குளியல் சூரியனை பார்க்கறது இனிமா கொடுக்கறது மூக்கழுவுறது அதெல்லாம் ஒன் டே கிளாஸ்ல கிடையாது அதெல்லாம் 5 டேஸ் கிளாஸ்ல ஏன்னா அதுக்கெல்லாம் எனக்கு ஒரு மணி நேரம் வேணும் எக்ஸ்பிளைன் பண்ணி புதுசாக நான் சொன்னா முழுசா சொல்லுவேன் சொல்ல மாட்டேன் ஏன்னா இதை பத்தி பேசுறத வந்து விளக்கமா சொல்லணும் இதெல்லாம் அந்த 5 டேஸ் கிளாஸ்ல விளக்கமா எல்லாம் செஞ்சு அங்கேயே செய்ய வச்சு காமிப்பேங்க எல்லாம் செஞ்சு ஆகணுங்க இப்படி எல்லாரும் கேட்டுக்குங்க நமது உடம்பில் உள்ள குப்பைகளை வெளியேற்றுறதுக்கு 3 மாசம் ஒருக்கா வேதிக்கு சாப்பிடணும் கண்ணை டெய்லி 5 முறை கழுவணும் மூக்கு கழுவுறது டெக்னிக்கு நீங்க வீடியோல பாத்துக்கோங்க எண்ணெய் வாயில ஊத்தி கொப்பளிச்சு துப்பணும் இனிமா கொடுக்கறத நீங்க வீடியோல பாத்துக்கோங்க 3 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி குடிச்சு விரதம் இருக்கணும் வாழை இலை குளியல் மண் குளியல் சூரியனை பார்க்கறது இது எல்லாம் வீடியோல பாத்துக்கோங்க இப்படி உடம்பில் உள்ள குப்பைகளை நாமளா அப்பப்ப வெளியேற்றிட்டு தும்மல் வந்தா தும்மனும் மூக்கு ஒழுகுனா சிந்தனும் சளி வந்தா சிந்தனும் வயிற்றால போனா போயிட்டு வரணும் வாந்தி வந்தா எடுக்கணும் காய்ச்சல் வந்தா எந்த ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடாம சும்மா படுத்திருந்த 3 நாள்ல குணப்படுத்தணும் இப்படி யாரெல்லாம் உடம்பில் உள்ள குப்பைகள் வெளியே போகுதோ அதுக்கு சப்போர்ட் பண்ணி நாமளும் சேர்ந்து வெளியே கொண்டு வந்துட்டோம்னா உடம்பில் குப்பைகளே இருக்காது இதுவரைக்கும் உடம்பில் உள்ள குப்பைகளை எப்படி வெளியேற்றுறதுன்னு பார்த்தோமா இப்ப அடுத்தது
உடம்புக்குள்ள குப்பையே உள்ள போகாம இருக்கிறதுக்கு.